ஹாய் லேடிஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன போகணும்னா, நீங்கள் தம்ப்நெயிலையும் டைட்டிலையும் பார்த்தது கரெக்ட் தான். உங்களுக்கு டைமண்ட்ஸ்லாம் தாறுமாறாக மலைமாரி கொட்டப்பதே. ஸோ அதெல்லாம் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு ஃப்ரீ ஃபயரில் ஒவ்வொரு நான் டாப் பிளேயருக்கும் இருக்கக்கூடிய ஆசைனா நம்ம அக்கௌண்ட்டில் அட்லீஸ்ட் ஒரு 2000 டைமண்ட் வச்சுருக்கணும், இல்லை ஒரு 1000 டைமண்ட் ஆச்சு வச்சு பார்க்கணுமே, ஒரே ஒரு ஈவெண்ட் ஆச்சு நான் ஸ்பின் பண்ணுவோம் தலை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. ஸோ காசு இல்லாமல் டாப் அப் பண்ணக்கூடாதுன்னு நான் என்ன மாதிரி நோட் டாப் அப் ஆர்மியில் இருக்கவங்க நீங்கள் என்ன பண்ணலாம், நான் சொல்லக்கூடிய ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். பங்கமாக நீங்கள் டைமண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ நான் எப்படி எடுத்தேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தேவைன்னா அட்வான்ஸ் சர்வர்ஸ். அட்வான்ஸ் சர்வர் அப்படின்னோடனே சில பேர் வந்துட்டு அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காது ப்ரோ அப்படின்னுப்பீங்க. சில பேர் வந்துட்டு ப்ரோ அந்த 16 டிஜிட் நம்பர் சொல்லுங்கோ அப்படின்பீங்க. ஸோ ரெண்டுமே தவறான விஷயம், ஏன்னா யாருமே கிடைக்காதுன்னா சொல்ல முடியாது. சில பேருக்கு திடீர்னு கிடச்சிரும், சில பேர் வந்துட்டு அந்த கோடு கேட்பாங்க தெரியுமா, அதெல்லாம் வாய்ப்பில் ராஜா, அதெல்லாம் வெளியே யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கு கொடுத்துட்டா அப்புறம் நான் என்ன பண்ணுறதே கரெக்ட் தானே. ஸோ அதனால் யாரும் சொல்ல மாட்டேங்க. ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணலாம், அட்வான்ஸ் சர்வர் வந்துட்டு எல்லாருமே கிடைக்கும். ஸோ இது எப்படி அட்வான்ஸ் சர்வர் நம்ம எடுக்கணும், எப்படி அந்த கோட்லாம் எடுக்கணும் சொல்லிட்டு நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நானும் உங்களை மாதிரி தான் எனக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் எதர்ச்சியாக நான் போக போய் திடீர்னு என்ன கிடச்சிருச்சு. ஸோ உங்களுக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி கிடச்சிச்சுன்னா டைமண்ட்ஸ் மலையாக கொட்டும். ஸோ உங்கள் இந்த அட்வான்ஸ் சர்வரில் இருக்கிற டைமண்ட்ஸ் வேறு, உங்களுடைய மெயின் அக்கௌண்ட்டுக்கு டைமண்ட்ஸை நீங்கள் பாருங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கிறோம். 2000-3000 டைமண்ட் வரைக்கும் நீங்கள் அனுப்பலாம். ஸோ அதெல்லாம் எப்படி நான் சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அப்டேட்டுக்குள்ளே வரும். ஸோ இந்த அட்வான்ஸ் சர்வரில் இருக்கக்கூடிய அப்டேட் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இந்த கிரெடிட் சிஸ்டம் அப்படின்றாங்க. ஸோ கிரெடிட் சிஸ்டம்னா என்னன்னா, நீங்கள் ஏஎஃப்கே வரீங்க, அதாவது நீங்கள் கேம் மட்டும் வெளியே போவீங்களா கிளாஸ் கூட விளாண்டுருப்பது. ஸோ அப்படி வெளியே போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கிரெடிட் ஸ்கோர் வந்துட்டு கம்மியாகும். இன்கேஸ் நீங்கள் கம்மியாகாமல் நீங்கள் வெளியே போகாமல் நீங்கள் நியாயமாக இருந்தீங்க, கேம்குள்ளே ஏஎஃப்கே வார்னிங்க வாங்காமல் உள்ளே இருந்தீங்க, என்ன கெட்ட வார்த்தைலாம் யூஸ் பண்ணல நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, ஸோ எந்த வகையான வார்னிங்கும் வாங்காமலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வார வாரம் ஒரு கிஃப்ட் தருவான். அதாவது உங்கள் கிரெடிட் ஸ்கோர் 100 இருந்துச்சுனா உங்களுக்கு பங்கமாக ஒரு கிஃப்ட் தருவான். ஸோ அது என்ன கிஃப்ட்டுன்னு தெளிவாக மென்ஷன் பட் கிஃப்ட் தரதா அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. ஸோ அது என்ன கிஃப்ட்டுன்னு நீங்கள் படித்து பாருங்கள், இவ்வளோ பெருசு வருஷாக எழுதியிருக்கானுங்க ஓகேவா. ஸோ அந்த ஸ்கோர் எப்படி கம்மியாகாமல் மெயின்டைன் பண்ணணும்னா, கிளாஸ் ஸ்கோர் போனால் கிளாஸ் ஸ்கோரில் விளையாடணும், அதை விட்டுட்டு வெளியே போகிறது, ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணிட்டான்னு அவன்கிட்ட போய் பேசுகிறது, டீம்மேட் சரியில்லைன்னு அப்படியே கட் பண்ணிட்டு வெளியே போகிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிடுதுன்னா கிரெடிட் ஸ்கோர் கம்மியாகும். ஸோ கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப கம்மியாச்சுன்னா முக்கியமான விஷயம்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை பேன் பண்ணி விட்ருவானுங்க. ஸோ கிரெடிட் ஸ்கோரை இனிமேல் நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியது நம்மளோட பொறுப்பு. இந்த இது ஓகேவா, இந்த கிரெடிட் ஸ்கோர் வந்துட்டு நம்மளுடைய ரியல் லைஃப் வந்து டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டுமோ வாங்கும்போது கொடுப்பாங்க. ஸோ அந்த ஸ்கோர்லாம் மெயின்டைன் பண்ணால் உங்களுக்கு லோன் தரதா என்னவோ மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்துட்டு கொஞ்சம் கேம்குள்ளே கொண்டு வந்திருக்கிறது ஒரு சிறப்பான அம்சம்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பசங்களை வந்துட்டு பொறுப்பு வரும், இனிமேயாச்சும் நம்ம கொஞ்சம் பொறுப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்பு வரும். ஸோ அதை வந்து நல்லா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு லிங்க் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி லிங்க் பண்ணால் நம்ம வந்துட்டு என்ன கேரக்டர் லிங்க் பண்ணுறோமோ அந்த கேரக்டர் வந்து ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ எனக்கு அப்படி தான் தெரியுது, நான் எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் எனக்கு அப்படி தான் தெரியுது. அவனுக்கு என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, லிங்க் ஏதாச்சும் ஒரு கேரக்டர் லிங்க் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் விளாண்டு நம்ம ஒரு மேட்ச் விளாண்டு முடிச்சுட்டு வெளியே வந்துன்னு வச்சுக்கோங்களேன், என்னமோ ஒன்று இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அது இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு இந்த கேரக்டர் கிடைக்க போது 7 கிடச்சிருக்கு அப்படி இப்படி என்னமோ சொல்கிறானுங்க. ஸோ அது எனக்கு கிளியராக தெரியல, நான் இன்னும் கொஞ்ச நாள் நோண்டிட்டு நான் உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன் ஓகேவா. ஸோ இங்கே பாருங்கங்க, ஏகப்பட்ட டைமண்ட் மலையாக கொட்டுதாங்க பாருங்கள். வெறுமனே ட்ரைனிங் கிரவுண்டில் அரை மணி நேரம் உள்ளே இருந்தால் 1500 டைமண்டு. யோசிச்சு பாருங்கப்பா, இந்த மாதிரி அப்டேட்லாம் நம்மளுக்கு வருமா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும்னா உங்களுக்கு அட்வான்ஸ் சர்வர் தேவை. அட்வான்ஸ் சர்வர் எப்படி இருக்கணும்னே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ob33 பற்றியும் நம்ம கொஞ்சம் பேசுவோம். ஸோ இது என்ன ப்ரோ அப்படிங்கிறீங்கன்னா, நியூபி கார்னர், அதாவது நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் மெயின் அக்கௌண்ட்டில் வந்துட்டு ஏதோ ஒரு அக்கௌண்ட்டில் 30 நீங்கள் லாகின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த கிஃப்ட்ஸ்லாம் உங்களுக்கு தருவானுங்க. ஸோ புதுசாக இன்டர்ஃபேஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பெட் வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ இது வந்துட்டு புதுசாக வரக்கூடிய பெட். இது என்ன நான் சிம்பிளாக சொல்கிறேன், இது என்னன்னா 2 மெட்கீட் போட்டிங்கன்னா 1 மெட்கீட் உங்களுக்கு இலவசமாக கொடுக்க வரும். ஸோ 1 மெட்கீட்டுன்னு சொல்ல முடியாது, சில டைம்ஸ் உங்களுக்கு 2 மெட்கீட்டும் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. அதாவது என்ன கதைனா, 1 மெட்கீட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 1 மெட்கீட் இலவசமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் 50% இருக்குது. அதாவது என்ன கணக்குனா, 2 மெட்கீட் போட்டால் ஒன்று உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி. ஸோ 2 ஹின்கேலர் போட்டால் ஒன்று கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஒன்று பெரிய லெவலில் இருக்கிற பெட்டுன்னு சொல்ல முடியாது, பட் சர்வே பண்ணுறவங்களுக்கு பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஜோன் சர்வேன்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருக்கும், அந்த கேட்டகரிக்கு பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த கேட்டகரியில் நானும் ஒரு காலத்தில் இருந்தேன். இப்போதைக்கு நம்மளால் ரேங்க் மேட்ச் விளையாடுறது இல்லைன்றதுனால நமக்கு அந்த பிரச்சனைகள் இல்லாமல் இருக்குது. ஸோ ஏன்னா இப்போலாம் நான் தான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போகிறதே இல்லைல்ல, அது ஒரு பக்கம் நிம்மதியாக தான் இருக்குது. இல்லைன்னா இந்த அது பேர் வந்து நம்ம ரேங்க் போஸ்டிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போடணும், அதே நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் இப்போ போடாமல் நிம்மதியாக தான் இருந்திருக்கேன். ஸோ இந்த ஈவெண்ட்ஸ், ஸோ கையில் வந்துட்டு ஒரு 300 டைமண்ட் கிடச்சோடனே ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட்டை போய் ஸ்பின் பண்ணலாம் அப்படின்னு சுற்றிட்டே இருந்தேன். பட் எனக்கு வந்துட்டு எந்த ஈவெண்ட்டுமே ஓப்பன் ஆகலை. ஸோ இப்போ வந்துட்டு மனசு வந்துட்டு கொஞ்சம் பலவீனமான மனிதர்கள், 18 வயசு கீழே உள்ள பசங்க இந்த வீடியோ பார்க்காதீங்க. ஏன் ப்ரோ அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கலெக்ஷனுக்குள்ளே போயிட்டு நான் சும்மா எமோட் செக்ஷனுக்குள்ளே போய் பார்த்தேன், பார்த்தாக்கா ஒரே ஒரு டைமண்ட் தரானுங்க மக்களே. ஒரே ஒரு டைமண்டுக்கு கோபுரா எமோட்டு, க்ரோஸ் கொடுக்குற எமோட்டு, என்னென்ன பண்ணிட்டு கிடக்குறானுங்க இவனுங்க, எனக்கு ஷாக் ஆகி போச்சு. டேய், இதெல்லாம் மெயின் அக்கௌண்ட்ல தந்தா எப்படி இருக்கும், சாதா ஃப்ரீ ஃபயரில் விடுவீங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி எமோட்ஸ்லாம் சாதா ஃப்ரீ ஃபயர் ஃப்ரீ ஃபயரில்
ஸ்டோரில் விடுறதே பெரிய அதிசயம். அப்படி இருக்கும்போது இவனுங்க இதில் ஸ்டோரில் ஒரே ஒரு டேமெண்ட் கொடுக்குறானுங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாகி போச்சு இதை பார்த்தோன்னே. எனக்கு ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னா கிளிச் ஃபைல் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. என்னென்னமோ இங்கே பாருங்கள், ஒரே ஒரு டேமெண்ட்டுக்கு ஜீப் ஸ்கின்னு, கார் ஸ்கின்னு, பைக் ஸ்கின், எல்லா ஸ்கின்னுமே ஒரே ஒரு டேமெண்ட் தான். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எத்தனை பேர் வைத்தறிச்சலாக கீழே காம பண்ணுங்க. ஸோ ஒரு காலத்தில் நானும் இந்த மாதிரி வீடியோ பார்த்துடுவேன், பிவிஎஸோட வீடியோ தான். ஸோ பிவிஎஸ் தலைவரோட வீடியோ பார்த்துருப்போது ரொம்பவே காண்டாம எனக்கெல்லாம் இந்த மாதிரி கிடைக்காதோட அட்வான்ஸ் வருவார் அப்படின்ட்டு இருந்தேன். ஸோ எனக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு. நான் இன்றைக்கி ஒரு யூடியூபர்னு நினச்சாலும் எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா எத்தனையோ பேரோட வீடியோ பார்த்துருக்கேன், எத்தனையோ சேனல்ஸையும் நானும் போய் பார்த்துருக்கேன். இன்றைக்கி நானே ஒரு சேனல் வச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது மக்களை இதெல்லாம் சொல்கிறதுக்கே. ஸோ நீங்களும் ஒரு சேனல் ஆரம்பிங்க, நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் ரெண்டு பேர் ஆரம்பித்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்காங்க. ஸோ லோகேஷ் கேமிங்னு ஒருத்தர், இன்னொருத்தர் வந்துட்டு ஜிஒய்ஜி கேமிங், அதெல்லாம் மறக்க முடியாது. ஸோ பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் ரெண்டு பேர் அவங்களெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்டுக்குள்ளே போவோமா. ஸோ கேரக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு கேரக்டர் வந்துருக்கு. அதோட ஃபேஸ் ரிவீல் பண்ணல, பட் அதோட பவர் வந்து ரிவீல் பண்ணிட்டானுங்க. ஸோ அந்த கேரக்டருடைய பவர் என்னன்னு சொல்லிட்டு நான் பின்னாடி சொல்கிறேன். அதோட கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போதைக்கு ஒரு மெயில் வந்துருச்சு. மெயிலுக்குள்ளே பார்த்தா என்னமோ கொடுத்துருந்தானு, கிளைம் பண்ணி பார்த்தா எனக்கு புரியல என்னென்னே, கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் எனக்கு புரிஞ்சிச்சு என்னென்னு. ஸோ இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? அந்த இஎக்ஸ்பிங்க, அதாவது கேம் முடிச்சுட்டு நம்ம வெளியே இருப்போம், 400-500 EXP கொடுப்பாங்களா ரேங்க்டு மேட்ச்லலாம், அதை வந்துட்டு மெயிலில் கொடுக்குறாங்க. எனக்கு ஷாக் ஆகி போச்சு, என்னடா நடக்குது இங்கே? ஒரு அக்கௌண்ட்டை லெவலப் பண்ணுறதுக்கு மெயிலில் கொடுக்குறானுங்க இஎக்ஸ்பியை, அதை கிளைம் பண்ணி வச்சோன்னா டைமண்ட் கொடுக்குறானுங்க. அவனுங்களே இஎக்ஸ்பி கொடுப்பானுங்களா, அவனுங்களே லெவலப் பண்ணுவானுங்களா, அவனுங்களே டைமண்ட் கொடுப்பானு, என்ன கதையா இருக்குது பாருங்களேன். எனக்கு வந்துட்டு என்ன சொல்றதுன்னே புரியல மக்களுக்கு, ஒரே குழப்பமாக தான் இருந்துச்சு இந்த அக்கௌண்ட்டை கிடச்ச உடனே. ஸோ இப்போ கேரக்டர் பற்றி பார்ப்போமா, அந்த கேரக்டருடைய பவர் எப்படி இருக்கீங்க? ஸோ ஒரே ஒரு மேட்ச் போடுறேன், ஸ்மூத்தில் தான் இருக்கும், யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம ஃபோன் இருக்க கண்டிஷனுக்கு ஸ்மூத்தில் வச்சு விளையாடுறதே பயங்கரமாக லேக் ஆகுது. ஸோ எந்த எங்கே என்ன அட்வான்ஸ் சர்வராக இருந்தாலும் சரி, எந்த ஊர் சர்வராக இருந்தாலும் நான் வந்துட்டு பாட்டு மாதிரி தான் விளாட்றேன். ஸோ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது மக்களை பார்த்திங்களா. இங்கே டேமேஜ் விழலன்னு சொல்ல முடியாது, பட் விழுது, ஆனால் ரொம்ப கம்மியாக விழுது. ஸோ ரெண்டு மூணு மேட்ச் விளாண்டு பார்த்தேன். இந்த ஷீல்டெல்லாம் நம்பி நீங்கள் வெளியே போனீங்கன்னு வச்சுக்கலாம், பயங்கரமாக அவமானப்படுவீங்க. ஏன்னா நான் பயங்கரமாக அவமானப்பட்டுட்டேன் இந்த ஷீல்டை வச்சு. ஸோ அதனால் யாரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இதை பார்த்தீங்கன்னா லெவல் 1 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேக்ஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எந்த அளவுக்கு ஒர்த்தான ஒரு பவர்னு. ஸோ லாபி வந்துட்டு வெளியே இருப்போம், இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா லாபி? ஸோ இப்போ அட்வான்ஸ் சர்வர் எப்படி நம்ம வந்துட்டு கைப்பற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி தரமாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு குரோமோ வந்துட்டு போயிட்டு கிளியர் டேட்டா கொடுத்துக்கணும். ஸோ கிளியர் டேட்டா கொடுக்குற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் கிளியர் டேட்டா கொடுத்துட்டிங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய முக்கியமான டாக்குமெண்ட்ஸ், டேப்ஸ் எல்லாமே போயிடும். ஸோ நீங்கள் எல்லாம் யோசிச்சுக்கோங்க, முக்கியமானதெல்லாம் நீங்கள் பேக்கப் பண்ணோன்னா பேக்கப் பண்ணிட்டு எதமோ பண்ணிக்கோங்க. ஸோ இல்லை ப்ரோ எனக்கு அதெல்லாம் எதுவுமே பண்ண தெரியாது, ரொம்ப முக்கியமான விஷயம்னா நீங்கள் இந்த இதெல்லாம் பண்ணிட்டு கிடக்காதீங்க, இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாமே போயிடும். ஸோ ரொம்ப தெளிவாக செயல்படுங்க. ஸோ கிளியர் டேட்டா நான் எப்படி கொடுத்தனோ கிளியர் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டு அட்வான்ஸ் சர்வர் சர்ச் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே போனாக்கா ஒரு ஜிமெயில் இருக்கும். ஸோ அந்த ஜிமெயிலில் லாகின் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கோடு தருவானுங்க. அந்த கோடு கிடச்சதுனா மட்டும் நீங்கள் அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணுங்கள். அதை டவுன்லோட் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா அந்த கோடை போட்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை அங்கே உங்களுக்கு அந்த கோடு கிடைக்கலனா நீங்கள் அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ நான் இப்போ பண்ணுற மாதிரி செட்டிங்ஸ்குள்ளே போய் இன்டர்நேஷனல் சர்ச் பண்ணுங்கள். இல்லைனா பிரேசில் அப்படின்னு இருக்கும். ஸோ பிரேசில்னு சர்ச் பண்ணுங்கள். பிரேசில்னு சர்ச் பண்ணால் போர்ச்சுகீஸ் வரும். ஸோ அதை தூக்கி முன்னாடி வச்சுட்டு நீங்கள் ஈஸியாக நீங்கள் பண்ணலாம். ஸோ நான் என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுறேன் முன்னாடி பாருங்கள். ஸோ அதை அப்படியே நீங்களும் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கும் கிடைக்கும். ஸோ கிடைக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் நானும் பண்ணேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு முக்கியமான விஷயம். ஸோ அட்வான்ஸ் ரோலில் நான் என்னென்னலாம் பண்ணணும், இதெல்லாம் நீங்கள் பண்ணு ப்ரோ, இதெல்லாம் நீ காட்டு ப்ரோ, நான் பார்க்கணும் போல் இருக்கு ப்ரோ அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு ஆசையாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நான் அதெல்லாம் போய் சர்ச் பண்ணி உள்ளே போயிட்டு விளாண்டு பார்க்குறேன் என்னென்னலாம் புதுசாக வந்திருக்கேன். ஸோ நீங்கள் எதெல்லாம் பார்க்க சொல்கிறீங்களோ அதெல்லாம் நான் போய் பார்க்குறேன். ஸோ என்னென்னலாம் நான் பண்ணணும், அட்வான்ஸ் வரலாம் என்னென்ன பண்ணணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இடம் எனக்கு புரிய மாட்டேங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல. அட்வான்ஸ் வர வச்சுட்டு கிடச்சிருச்சு, கிடச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்படி உள்ள அந்த இப்படி அட்வான்ஸ் வரணும்னு சர்ச் பண்ணோன்னா உங்களுக்கு எல்லாம் போர்ச்சுகீஸ் லாங்குவேஜ், ஐ மீன் இந்தோனேஷியன்னா இந்தோனேஷியன் லாங்குவேஜ் இருக்கும், இல்லை போர்ச்சுகீஸ்னா போர்ச்சுகீஸ் லாங்குவேஜாக இருக்கும். ஸோ நீங்கள் சிம்பிளாக போயிட்டு ஜிமெயிலில் லாகின் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தோம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.